பிரியமானவர்களே, ஒருவேளை ஒரு குழந்தை ஒரு சாக்லேட்டை பார்த்தோன்னு சொல்லும், ஐ லவ் சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும். அல்லது ஒரு கார் போகுது அப்படின்னு சொன்னால் வாலிப பசங்க சொல்லுவாங்க, தட்ஸ் மை ட்ரீம் கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது ஏப்ரல் மே மாதத்தில் தட்ஸ் அ லவ்லி ஹாலிடே டெஸ்டினேஷன், ஐ வுட் லவ் டு பி தேர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்றை பார்த்து அல்லது ஏதோ ஒன்றை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஐ லவ் தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து வித்தியாசமான ஒன்றை காண்பிக்க ஆயத்தமாக இருக்கின்றேன். மல்கியான் புஸ்தகம் 1:2 இவ்விதமாய் சொல்லுகின்றது, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? பிரியமானில் தேவனுடைய மனுஷர்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரரை பார்த்து கேட்குறாங்க, எப்படிங்க கடவுள் எங்களை நேசிக்கிறாருன்னு சொல்கிறீங்க? இது முடியவே முடியாது. காரணம், எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத பாருங்கள். எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் ஒன்றும் அப்படி நல்லதாக இல்லையே என்று சொல்லி அந்த ஜனங்க சொல்கிறாங்க, வி டோன்ட் திங்க் காட் லவ்ஸ் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆண்டவரை பார்த்து பேசுகின்றார்கள். நாமும் கூட அதே விதமாக இன்றைக்கு நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து, எனக்கு இந்த மாதம் சம்பளம் நான் எதிர்பார்த்தபடி வரலை, அல்லது நான் எதிர்பார்த்த அளவுக்கு என் பிஸ்னஸில் என்னால் ஈடுபட்டு செய்ய முடியல, அல்லது இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சிடும், இந்த வைரஸை கண்டுபிடிச்சிருவாங்க, எங்களால் மறுபடியும் ஃப்ரீ லைஃப் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மே மாதம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம், அல்லது இன்றைக்கி ஏதோ ஒரு சூழ்நிலையில் நவ் யூ ஆர் பவுண்ட் டு அன் அன்வான்ட் சிச்சுவேஷன். இன்றைக்கு அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வசனத்தோடு கூட ஏதோ ஒரு துக்கத்தோடு கூட இருக்கிறீங்க. ஆண்டவர் மேல் கோபமாய் பேச முடியல, ஆனால் உங்கள் மனசில் யோசிக்கிறீங்க, கடவுள் எங்களை நேசிக்கல போல இருக்கு. அப்படி கடவுள் எங்களை நேசித்திருந்தா ஏன் எனக்கு இப்படி நடந்திருக்கணும், ஏன் என் வீட்டில் இந்த தோல்வி, அல்லது ஏன் இந்த COVID-19 டேஸில் எனக்கு இவ்வளோ பாதிப்பு என்று சொல்லி ஒரு கேள்வியோடு கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. பிரியமானில் வேதம் சொல்லுது, ரூத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு வாலிப வயதாக இருக்கும் பொழுதும் கூட 10 திருமண வாழ்க்கையில் இருக்கிறாங்க, ஆனாலும் அவர்களுக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லை. அவளுடைய கணவர் மரிப்பார் என்று சொல்லி கடவுள் அறிந்திருந்தார். ஒருவேளை ரூத்துக்கு தெரியலன்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஆதரவாய் அல்லது அவங்களை கொஞ்சம் கன்சோல் பண்ணும்படி ஒரு பிள்ளையை அந்த நாட்களில் கொடுத்திருந்தா கூட அந்த பிள்ளையோடு கூட அவங்க மிகுதியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் 10 திருமண வாழ்க்கையில் ஒரு பிள்ளை கூட இல்லாதபடி அவங்களுடைய கணவர் மரித்து போயிட்டார். ஆனால் பின்னாடி நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். பிரியமானில் ரூத் பெத்லஹேம் போகின்றார்கள். பெத்லஹேமில் போவாஸ்னுடைய வயலில் வேலைக்கு அவர்கள் போகின பிறகு ஆண்டவர் அழகாய் அந்த சூழ்நிலை மாற்றி போவாஸ்னுடைய மனைவியாய் மாற்றுகின்றார்கள். அவர்கள் மூலியமாய் ஜெஸ்ஸின் மூலியமாய் தாவீது வருகின்றார். ஒருவேளை அந்த நாட்களில் அந்த 10 ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருந்தா அவங்க அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டு அதே ஊரில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தின் காலங்கள் நிச்சயமாய் வந்திருக்காரு. ஆனால் அந்த தீமையான காரியங்களில் கடவுள் அவளை நேசிப்பதற்கு எந்த அடையாளமும் இல்லை அப்படிப்பட்ட காலத்திலும் கூட எங்கேயோ ஒரு சின்ன நம்பிக்கையோடு கூட ரூத்து தாண்டி போகின்றார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு ஆசீர்வாதத்தின் காலங்களை கர்த்தர் வைத்திருக்கின்றார். அதே விதமாக இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுட்ருக்கிற நீங்கள், மல்கியான் புஸ்தகம் 1:2 ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், அவர் உங்களை நேசிக்கின்றாராம். காட் லவ்ஸ் யூ என்று சொல்லி இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலியமாக ஆண்டவர் உங்களோடு பேசும்படி ஆயத்தப்படுத்தியிருக்கின்றார். ஆனால் நீங்கள் அந்த தேசத்தினுடைய ஜனங்களைப் போல கடவுள் எங்களை எங்கே நேசிக்கிறார், ஆண்டவர் எங்களை நேசிப்பதற்கு ஒரு அடையாளம் இல்லை என்று சொல்லி இந்த சூழ்நிலை பார்த்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களா? Why don't you change your mindset? இதெல்லாம் தாண்டி நிச்சயமாய் ஒரு நன்மையின் காலங்கள் வரும். பைபிள் எத்தனையோ பஞ்சத்தின் காலங்களை வேதம் சொல்லுது, எத்தனையோ பட்டினியின் காலங்களை வேதம் சொல்லுது, எத்தனையோ வறட்சியின் காலங்களை வேதம் சொல்லுது. அவையிலெல்லாம் உண்மை. நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார்கள், நிறைய உயிரிழப்புகளின் காலங்கள் கூட பைபிளில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஆண்டவர் நிச்சயமாய் நன்மையின் காலங்களை கர்த்தர் வைத்திருந்தார். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகின்றது, ஏசாவையும் யாக்கோபையும் ஆண்டவர் நேசித்தாராம், ஆனால் வித்தியாசத்தை காண்பித்தார். அதே விதமாய் இன்றைக்கு உங்களையும் மற்றவர்களுக்கும் ஆண்டவர் நிச்சயமாக வித்தியாசத்தை காண்பார். எந்த சூழ்நிலையில் நீங்கள் உடைந்து பின்னிருக்கிறீர்களோ, எந்த நிலைமைகளை மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ, அந்த நிலைமைகள் மாறும்படி ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கட்டாயம் உண்டாக்கி தருவார். ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, மை துதிக்கிறோம், இந்த நாட்களுக்கு நன்றி. நிச்சயத்தின் அடையாளத்தை இவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஒருவேளை அன்றைக்கு மல்கியான் காலத்தைப் போல கடவுள் எங்களை எங்கே நேசிக்கிறார் என்று சொல்லுகிற ஜனமாய் இவர்கள் இருந்தாலும், கட்டாயம் சீக்கிரமாய் கடவுள் இவர்களை நேசிப்பதை இவர்கள் பிரத்யட்சமாய் பார்க்க ஆண்டவரே ஒரு விசிபிள் சைனோடு கூட இந்த நாட்களிலே நீர் இவர்களை காண்பித்து இவர்களை சந்தோஷப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஒரு சஸ்பிஷன் அல்லது ஒரு டவுட், வேர் டஸ் காட் லவ் மீ, அப்படி கடவுள் எங்களை நேசித்தா இதெல்லாம் எங்கே நடக்கும் என்று சொல்லி கேள்வியோடு இருப்பாங்கன்னு சொன்னால், இந்த சூழ்நிலை மாறும் பொழுது கட்டாயம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தின் காலத்தை வைத்திருக்கிறீர். அவளுக்கு நன்றி. இவள் சந்தேகங்கள் மாறட்டும், உறுதியாய்மை பற்றி கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.